वेलकम टू अवर मिस्टर आर एजुकेशनल सर्वीस इनकी नम्बर वीडियो ऑनलाइन एपी इपास अप्ले पड़े अब पाक तमिलना इपास टीएन इपासन टाइपनिंगा वह पाती अब इतमी गूगल सर्च पड़को इतमी और कालम क्रियेट आगे इतना टीएन इपास रहा वो ओरिजिनल वेबसाइट मीदी एल फेक वेबसाइट ऐसा HTTPS அந்த ஸ்லாஷ் போட்டு பக்கத்தில் வர இதை நீங்கள் நல்லா உத்து நோக்குறீங்க அப்படின்னா அதில் தெரியும் ஃபேக் இது மற்றது எல்லாமே. ஸோ ஒரிஜினல் வந்து இது தான் tnepass.tnega.org. ஸோ இந்த வெப்சைட்டில் நம்ம போகிறோம். அடுத்தது போனோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லைட் பிங்க் கலரில் வந்து இந்த மாதிரி ஒரு காலம் வந்து பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்களோட மொபைல் நம்பர், யாரோட மொபைல் நம்பர் வேணுமோ அதில் மொபைல் நம்பரும் இந்த கேப்ஷனாகவும் டைப் பண்ணிங்க அப்படின்னா கேப்ஷனான்றது கீழே என்ன கேட்டதோ அப்படியே டைப் பண்ணால் போதும். ஜஸ்ட் ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். போயிட்டு யாருக்கும் அமௌண்ட் தர வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரிண்ட் அவுட் மட்டும் எடுத்துக்கோங்க. மொபைல் நம்பர் வந்து டைப் பண்ணுங்கள். உங்களோட மொபைல் நம்பர், இதுக்கு ஒரு ஓடிபி வரும். சென் ஓடிபினா ஓடிபி வரும். என்னோடய மொபைல் நம்பர் டைப் பண்ணுறேன், ஒரு நிமிஷம். ஓடிபி ஒன்று வந்து உங்கள் இன்பாக்ஸுக்கு வரும். ஓடிபி என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் அடுத்த பேஜ் தான் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டிவிஜுவல், தனிநபர், தொழில் நிறுவனங்கள். பெரும்பாலும் இப்போ தொழில் நிறுவனங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூட்ஸ் வெஹிக்கிளுக்கு மட்டும் அனுமதி கிடைக்குது. ஏன்னா சில இபாஸ் வந்து நாங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருக்கோம் இண்டஸ்ட்ரி ஓரியன்டாக. அதில் வந்து ஸ்டேட்டஸ் என்ன இருக்குது அப்படின்றத நம்மளே பார்த்துக்கலாம். எதனால் ரிஜெக்ட் பண்ணுறாங்க, ஸோ இந்த விவரங்கள் எல்லாமே இதில் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இண்டிவிஜுவல் அப்ளை பண்ணுறதுனா இண்டிவிஜுவல் அப்ளை பண்ணலாம். என்னென்ன காரணங்களுக்கு இபாஸ் வந்து வழங்கிட்டுருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். காரணங்கள் ஃபஸ்ட்டு இதை எடுத்தோடனே காரணங்கள், நாளை காரணங்கள், டெத்து, மேரேஜ் அண்டு மெடிக்கல் எமர்ஜென்சி, ஃபைனலி ரிட்டன் ஆஃப் ஸ்டாண்டர்ட் பீப்புள், ஃபோர்த் கேட்டகரி வந்து வெளிமாநிலங்களை மாட்டினவங்க தன்னோட சொந்த மாவட்டங்களுக்கு வரணும் அப்படின்ற பட்சத்தில் அவங்கள ரெக்கவர் பண்ணுறதுக்கு. டெத், மேரேஜ் இது ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெருங்கிய உறவினர் யாராவது இறந்து போயிட்டாங்க அல்லது யாருக்காவது திருமணம் அப்படின்னா அதுக்கான ப்ரூஃப் வந்து கம்பல்சரி, இதில் எந்த கேட்டகரி இருந்தாலும் கம்பல்சரி ப்ரூஃப் வந்து அப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஸோ மெடிக்கல் எமர்ஜென்சி அப்படின்னா அப்ளை பண்ணி 15 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு அப்ரூவல் வந்து கிடைக்கும். இதில் வந்து வித்தின் டிஸ்ட்ரிக், அடுத்தது செகண்ட் காலம் வித்தின் டிஸ்ட்ரிக்கா அவுட்சைட் டிஸ்ட்ரிக்கா, கோயிங் அவுட்சைட் தமிழ்நாடு, கம்மிங் இன்சைட் தமிழ்நாடு, டிரான்சிஸ் எல்லாத்துக்கும் இடைப்பட்ட அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இதில் நமக்கு என்ன கேட்டகரியோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். அதுக்கடுத்தது என்றைக்கு எந்த நாட்களுக்கு பாஸ் தேவைப்படுதோ அந்த நாட்களை என்டர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டேட் ஃப்ரம்ன்ருக்கு அதை நீங்கள் டச் பண்ண உடனே உங்களுக்கு மந்த்து டேட் வந்து வந்துடுது. ஸோ இதில் வந்து 15 நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு மேக்ஸிமம் பாஸ் வந்து 2 days ஒன்லி அலௌட். ஸோ நீங்கள் எந்த தேதி சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நாளும் அடுத்த நாள் 2 நாள் மட்டும்தான் அலௌடு. அப்ளிகன்ட் நேம், விண்ணப்பதாரர் நேம் வந்து நம்ம பதிவு பண்ணுறோம். இதை வந்து நம்ம பேர் வந்து யார் பேரில் போடுறீங்களோ அவங்க பேரில் போட்டுக்கலாம். பாலினம், அவங்க என்ன பாலினம், மேலா ஃபீமேலா அப்படின்றத, தாய் தந்தை, அவங்களுக்கான வயது என்ன, எத்தனை பேர் வந்து பயணம் செய்ய போகிறாங்க. மேக்ஸிமம் வந்து அலவுட் கவுண்ட் வந்து 3 கீழே இருக்குது, நல்லா வாட்ச் பண்ணி பார்த்திங்கன்னா தெரியும். நம்ம போகிற வெஹிக்கிளை பொறுத்து தான் இருக்குது. ஸோ இப்போ 2ன்றது நம்ம பதிவு பண்ணியிருக்கேன். ஐடி ப்ரூஃப் வந்து அடுத்தது கேட்குறாங்க. டிரைவிங் லைசன்ஸ் ஏதாவது ஒரு நம்பர் வந்து நம்ம பதிவிடுற மாதிரி இருக்கும். ஸோ நம்மளோட என்ன இது சூஸ் பண்ணியிருக்கோமோ அதை வந்து நம்ம பார்த்துக்கணும். அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து நம்ம சூஸ் பண்ணி தேர்ந்து அடையாள அட்டை, அடுத்தது எந்த வெஹிக்கிளில் போகிறோமோ அந்த வெஹிக்கிள், அதாவது இதுலேயே வாருங்க. பைக்னால் ஒருத்தருக்கு மட்டும் பர்மிஷன் இருக்குது, கார்னால் 2 பேர் வரைக்கும். வேன், அதாவது காரில் சிலருக்கு வந்து டவுட் இருக்குது, இனோவானா 7 சீட்டர், 8 சீட்டர், ஸோ சீட்டுக்கு ஒரு ரோக்கு ஒருத்தர் அப்படின்ற மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க. அது தவறான விஷயம். அவங்க பொதுவாகவே கார்னால் 2 பேர் தான். அது எந்த கார், செடானாக இருந்தாலும் சரி, எஸ்யு வெஹிக்கிளாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் 2 நபர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுறாங்க.
அடுத்தது வேனாக இருந்தால் மேக்ஸிமம் 10 பேர், இதே பஸ்ஸாக இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் 30 பேர்த்துக்கு வரைக்கும் பர்மிஷன் இருக்குது. எமர்ஜென்சி காரணங்களுக்காக மட்டும் அந்த வெஹிக்கிள் நம்பர் வந்து நம்ம டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது இப்போதைக்கு நான் பைக்னு சூஸ் பண்ணுறேன். அடுத்தது பைக் நம்பர் வந்து கண்டினியூவாக டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். அடுத்தது கூடுதல் தகவல்ன்றப்ப அது நம்ம கூடுதல் தகவல் என்ன ஏதாவது பதிவிடணும்னா பதிவிடலாம். மேற்கொண்டு பை எ மெடிஷன் பை எ மெடிஷன். அடுத்தது நெக்ஸ்ட்டு ஸ்டெப்புக்கு போகணும். பைக் அப்படின்னா ஒருத்தர் அதாவது இரண்டு பேர் பைக்கு வந்து ஒரே ஒரு நபருக்கு தான் இருக்குது. ஸோ எரர்ஸ் வந்து காட்டுறாங்க. அடுத்தது இதெல்லாம் எரர் வந்து காட்டும். இதெல்லாம் நீங்கள் சரி பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் வந்து போகும். அடுத்தது ஃபஸ்ட்டு பேஜ் வந்து ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேஜ் மேலே இருக்க டாட்ஸ் பார்த்திங்கனா தெரியும். மொத்தம் மூணு ஸ்டேஜ் அப்ளிகேஷனுக்கு. இதில் வந்து ஃப்ளாட் நம்பர் நம்ம என்ன நம்பர் சொல்லணுமோ அந்த நம்பர் வந்து நம்ம பதிவு பண்ணோம். எங்கே இருக்கீங்க, ஸ்ட்ரீட் அட்ரஸ் ஏதாவது நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கலாம். அடுத்தது லோக்கல்டி, இதில் இடம் வந்து எந்த மாவட்டம் இல்லை மெயின் லொக்கேஷன் என்ன இருக்கோ அதை வந்து நீங்கள் பதிவு பண்ணிக்கலாம். தமிழ்நாடு தான், மாவட்டம் எந்த மாவட்டத்தில் இருக்கீங்க ஒன் செகண்ட் மறுபடியும் வரும். ஸோ அதில் வந்து அதற்கான மாவட்டத்தை வந்து பதிவிட்டுக்கணும். அதுக்கடுத்தது தாலுக்கா, அது என்ன தாலுக்காவில் வருதோ அந்த தாலுக்காவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். அஞ்சல் குறியீடு, இது வந்து அனுப்புனர் அதாவது ஃப்ரம் அட்ரஸ், யார் வந்து அப்ளை பண்ணுறாங்களோ அவங்களோட அட்ரஸ். அடுத்தது டூ, எங்கே போகணுமோ அந்த பில்டிங்கோட அட்ரஸும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதையும் வந்து தெரிஞ்சிருந்தனால் கண்டிப்பாக ஃபில் பண்ணி தான் ஆகணும். மாநிலம் அதே தான். அடுத்தது எந்த மாவட்டமோ அந்த மாவட்டம் வந்து சூஸ் பண்ணிக்கணும். தாலுக்கா என்ன தாலுக்காவோ அந்த தாலுக்காவை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். இது வந்து ஒரு ரஃபாக தான் அப்ளை பண்ணுறோம். என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா திஸ் இஸ் த தேர்ட் ஸ்டேஜ், முக்கியமான இது இது தான். இதெல்லாம் மருத்துவர் சான்றிதழ் கண்டிப்பாக கேட்டிருக்காங்க. சான்றிதழ் நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா மட்டும்தான் இதில் வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் என்ன காரணம் சூஸ் பண்ணியிருந்தாலும் இதில் வந்து சான்றிதழ் வந்து இது பண்ணணும். அந்த சான்றிதழை மட்டும் போட்டுட்டு ஒன்றுக்கும் மேற்பட்டவர்கள் மட்டும் போகிற மாதிரி இருந்தால் அதில் ஒரு எக்ஸல் ஃபார்ம் ஷீட் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணிங்கன்னா அப்லோட் ஆகிடும். வேறு எதுவும் இல்லை. ஃபைனல் சப்மிட் அவ்வளோதான். சப்மிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களோட இபாஸ் வந்து சப்மிட் ஆகிடும். குறுகிய காலங்களில் உங்களுக்கு டேட்டா பேஸ் இந்த மாதிரி வந்துடும். மெடிக்கல் எமர்ஜென்சினா மெடிக்கல் எமர்ஜென்சி, இல்லை பில்டிங் ஓரியன்டாக வாங்குறீங்கன்னா பில்டிங் ஓரியன்டாக வாங்குறது. இதில் வந்து ஒரு ஃபார்மல் பர்பஸ்க்காக அப்ளை பண்ணது, இதை வந்து மேக்ஸிமம் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அதுக்கான காரணம் ஒன்லி கூட்ஸ் வெஹிக்கிள், கமர்ஷியலாக நம்ம அப்ளை பண்ணோம்னா இண்டஸ்ட்ரிக்கு ஓரியன்டாக அப்ளை பண்ணோம்னா கூட்ஸ் வெஹிக்கிள் ஒன்லி பர்மிட்டட் டு த அவுட் சைட் டிஸ்ட்ரிக், ஸோ ரிஜெக்ட்ன்றதை அந்த காரணம் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி ப்ளீஸ் ரீ அப்ளை வித் த டெஸ்டினேஷன் அட்ரஸ் ப்ரூஃப். இதில் ஏதாவது பேரிசஸ் இருந்ததுன்னா உடனே வந்து அவங்க மெடிக்கல் எமர்ஜென்சிக்கெலாம் அவங்க வந்து விளக்கம் கொடுத்துட்றாங்க. ஸோ இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. யாருக்கு பயனுள்ளதாக இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் ஃபார் குயிக் அப்டேட்ஸ். தேங்க்யூ.